ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்குன்னு சொல்கிறேன், எந்த தொகுதியில் யாரை நிறுத்த போகிறோம்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் தொகுதிக்கு 200-300 பேர் நாங்கள் போட்டியிட ஆர்வமாக இருக்கோம்னு வர்றாங்க. அவங்களுக்காக தான் தேங்க்ஸ். இன்னொரு அரசியல் கட்சியான யாரும் பயப்பட வேணாம். இது கட்சியும் இல்லை, பொதுவான சின்னமும் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் நாம் யாரை நிறுத்த போகிறோம்னு அந்தந்த ஊர் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அவங்கள நாம் தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூக சேவையில் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கவங்க இருப்பாங்க. உங்கள் ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம், ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை விவசாய இளைஞனாக இருக்கலாம். அந்த மாதிரி தொகுதிக்கு 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க, விட்டுறாதீங்க. கக்கனையும் காமராஜரையும் நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தொகுதிக்கு 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த 3 பேர்லேருந்து ஒருத்தரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். புதுசாக இன்டர்வியூ, நேர்காணல் இதெல்லாம் கிடையாது. இன்டர்நெட் ஸ்கேன். அவங்க ஏற்கனவே அனுப்பின இமெயில், மெசேஜஸ், வாங்கிய பொருட்கள், தேதி தவறாமல் கட்டின பில்ஸ், டிராஃபிக் கேஸ், ஸ்கூல், காலேஜ் அட்டெண்டன்ஸ், சின்சியாரிட்டி, உடல் ஹெல்த், அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுற விதம், எக்ஸாம் மார்க்ஸ், இதெல்லாம் விதிமுறையை மீறி இருக்காங்களா, இல்லை ஃபைன் கட்டியிருக்காங்களான்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு நேர்மையான நம்மளை ஆள்றதுக்கு தகுதியான உங்கள் ஊர் தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறோம். He is a real corporate monster. Get ready, folks.